சின்ன வயசில் நம்ம அம்மா நிலாவை காட்டி சோறு ஓட்டியிருப்பாங்க நிலாவை இவ்வளோ தூரத்துல இருந்தே பார்த்து பழகுனவங்க தானே நம்ம எல்லாரும் ஆனால் இன்றைக்கி உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய வகையில் நிலவின் தென் பகுதியில் தரையிறக்கப்பட்ட முதல் விண்கலமாக நம்முடைய சந்திரயான் த்ரீ மாறியிருக்கு உலகத் தலைவர்கள் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இத்தனை சாதனைகள் செஞ்சுருக்காங்கல்ல இஸ்ரோ எவ்வளவு விஞ்ஞானிகள் எத்தனை நாள் கண் முடித்து தூங்காமல் வேலை செஞ்சுருப்பாங்க இந்த சாதனைகளில் பெரும் பகுதியில் நம்முடைய தமிழர்களுடைய பங்கு இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த பல விஞ்ஞானிகள் இஸ்ரோவினுடைய இந்த சாதனைகளில் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சந்திரா என் மூணு இதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு சாதாரண குடும்பம் ரயில்வே துறையில் அவங்க அப்பா வேலை செய்கிறாரு ரிட்டையர் ஆகிட்டார் இன்றைக்கும் ரயில்வே கோட்ரஸில் இருக்காங்க இவர் அங்கே டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சயின்டிஸ்டாக தான் ஆவேன்னு சொல்லி மன உறுதியோடு இருந்து இஸ்ரோவினுடைய பல திட்டங்களில் இவருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு வீரமுத்துவேல் நம்ம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழர் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இது முதல் முறையா இதுக்கு முன்னாடி தமிழர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் பல பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சந்திரயான் டூ அதனுடைய திட்ட இயக்குனராக இருந்தவங்க வனிதா அவங்க அந்த திட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க சொல்லப்போனால் இஸ்ரோவின் வரலாற்றில் முதல் பெண் திட்ட இயக்குனர்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வனிதா அவர்கள் தான் அவங்களுடைய பங்கு மறக்கவே முடியாத ஒன்று சந்திராயன் ரெண்டு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இந்தியா பிரதமர் உட்பட பலரும் பெங்களூரில் கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு எதிர்பாராத விதமாக சந்திராயன் டூ ஃபெயிலியர் ஆச்சு விக்ரம் லேண்டர் தரையிறங்க முடியல ஆனாலும் சந்திரயான் டூவில் நம்ம அனுப்பியிருந்த அந்த ஆர்பிட்டர் தான் சந்திரயான் த்ரீக்கு பல விதங்களில் உதவி பண்ணியிருக்கு சந்திரயான் டூ விண்ணில் ஏவப்பட்டபோது இஸ்ரோவினுடைய சேர்மேனாக இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன் நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த அவரும் ரொம்ப எளிய பின்னணியை கொண்டவர் தான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு ஆர்வம் ஏதாவது சாதிக்கணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் இஸ்ரோவை பற்றி தெரியுது படிக்கிறார் சந்திரயான் டூ அப்போ அவர் இஸ்ரோவுடைய சேர்மேனாக இருந்தார் அப்போ தான் அவருடைய முகம் வெளியில் தெரியுது ஆனால் அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில முக்கிய பங்காற்றிய விஞ்ஞானிகளில் இவரும் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சந்திராயன் ஒன்று அதனுடைய திட்ட இயக்குனர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த நாகர்கோயில் மயில்சாமி அண்ணாதுரை இப்போ டிவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சந்திரயான் மூணு பத்தி டெக்னிக்கலாக நமக்கு புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவர் திட்ட இயக்குனராக பணியாற்றிய சந்திரயான் ஒன்று நிலவு தொடர்பாக இந்தியாவின் கனவுகளுக்கான ஒரு பிள்ளையார் சுழின்னு சொல்லலாம் முதல் தொடக்கம் சொல்லலாம் அங்கிருந்து தான் நிலவினுடைய ஆராய்ச்சியை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போறோம் அதற்கு அடித்தளமிட்டவரும் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை தான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போவோம் சிவதானு பிள்ளை பிரமோஸ் ஏவுகணை நாயகன்னு சொல்லுவாங்க அந்த திட்டம் இந்திய ரஷ்ய கூட்டு உடன்படிக்கையில் செய்யப்பட்டதுனாலும் அது முழுமை பெறுவதற்கும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதற்கும் முதன்மை காரணமாக இருந்தவர் இவர் தான் தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் இஸ்ரோவில் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் கொடுத்து வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன் சிவன் நாகர்கோவிலை சேர்ந்தவர்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே சிவதானு பிள்ளையும் அதே நாகர்கோவிலில் இருந்து அரசு பள்ளியில் படித்து எளிமையான குடும்பத்தில் வளர்ந்து இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறாரு ஒன்று ரெண்டு திட்டம் இல்லை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை திட்டங்கள்லேயும் அவருடைய பங்களிப்புங்கிறது தவிர்க்கவே முடியாதது மறைக்க முடியாதது எஸ்எல்வி பிஎஸ்எல்வின்னு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்களில் இவருடைய பங்கு கவனிக்க தகுந்த ஒன்று இன்னைக்கும் எல்லோரும் பேசக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க இவங்க எல்லாரை பற்றியும் சொல்லியாச்சு அடுத்ததான் நான் சொல்ல போகிறவர் சொன்னால் உங்களுக்குள்ளேயே ஒரு கூஸ் பம்ஸ் வரும் அவர் பேரை சொன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெருமைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஏவுகணை நாயகன் நம் இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் நம் தமிழ்நாட்டுக்கு உலக அரங்கில் பெருமை தந்தவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் அவருடைய விஞ்ஞான ஆர்வம் என்பது இந்தியாவினுடைய விண்வெளித்துறைக்கு பயன்பட்டது மாதிரி இந்தியாவினுடைய துறையிலையும் அவருடைய பெயரை தவிர்க்கவே முடியாது ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் கொண்டு வந்த மாற்றம் அவருடைய இலக்கு குழந்தைகள் மனசில் அவர் விதைத்த கனவுகள் இது எல்லாம் இன்றைக்கும் நம்ம ஊர்களில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமே அவர் விஞ்ஞானியாக இருந்து செயல்படுத்திய திட்டங்கள் தான் இப்போ நம்ம சந்திரயான் ஒன்று ரெண்டு மூணுன்னு பேசுகிறோம் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதற்கான திட்டம் இருக்கிறது சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான விண்கலத்தை நாம் அனுப்பவிருக்கிறோம் ககன்யான் மங்கள்யான் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்தியா கையில் வைத்து கொண்டிருக்கிறது வரப்போகிற ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை இந்தியா முன்னெடுக்கப் போகிறது இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர்களில் இத்தனை பேர் இருக்காங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய ஸ்கூலில் அதிகமான பணம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் படிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கும் போது நம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து இந்தியாவை இத்தனை உயரத்துக்கு கொண்டு சென்றவர்கள் இத்தனை தமிழர்களும் இவர்கள் எல்லோருமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் சந்திரயான் மூன்று வெற்றியடைந்து விக்ரம் லேண்டர் தரையிறங்கி பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கு லேண்டர்லேருந்து ரோவர் வெளியில் வந்த பிறகு அடுத்த பதினாலு நாட்கள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு இஸ்ரோவினுடைய தற்போதைய சேர்மேன் சோம்நாத் சொல்லியிருக்காரு நிலவில் மனிதர்கள் குடியேற முடியுமா அங்கே வேறு என்னென்ன தாது பொருட்கள் இருக்கிறது இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தருணத்தில் இத்தனை பேரையும் நம்ம ரீகால் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று